ஆல்ரெடி இந்த டெவின் ஏன்னு வேற ஒன்று வந்து என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு படிச்சு ஒரு டெவலப்பர் ஆயிருக்கும். இந்த டெவின் ஏ என்னன்னா வந்தோடனே கிளைண்ட்டை பிடிக்குது, கிளைண்ட்ஸ்லேருந்து ரெக்குயர்மெண்ட் வாங்கி அதுவே பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் ஒரு டைம்ல வந்துட்டு மன உளைச்சல் காலாயிட்டேன். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டெவின் ஏன்னு வந்துட்டு நம்மள மாதிரியே போயிலாம் சொல்லி கிளைண்ட்டை பிடிச்சிட்டு இருந்திருக்கு, கிளைண்ட்டை ரியல் டைம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும்போது வந்துட்டு திணறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அடானாச்சு. ஆனால் இப்போ என்னன்னா இந்த சாட் ஜிபிடியில் வந்துட்டு ஒரு பயங்கரமான அப்டேட் கொண்டு வந்துட்டு என்ன மறுபடியுமே வந்துட்டு டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கிட்டாங்க. அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் இப்ப டெமோ காட்டுறேன் பாருங்க. ஓகே ஹியர் ஐ கோ. வோ ஸ்லோ டு எ பிட் தேர் மார்க். You're not a vacuum cleaner. இந்த வீடியோல நீங்களே பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அவர் பிரீத் பண்ணத கூட அந்த சாட் ஜிபிடி வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நார்மலா பிரீத் பண்ணலையே, உங்களோட பிரீத்திங்கே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்குது. இது வந்துட்டு வெறும் ட்ரெய்லர் தான், இதோட மெயின் பிக்சரை வந்துட்டு இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய புது வெர்ஷன் பேர் தான் சாட் ஜிபிடி 4.0 அப்படின்னா 4 ஆம்னி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆம்னியை கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா வேற யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. பட் இப்ப நான் ரீசெண்டா பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு வெறும் டெக்ஸ்ட் இன்புட் இமேஜ் இன்புட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ இன்புட் அதை பத்திலாம் வந்துட்டு எனக்கு தெரியல. நீங்க எதாவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் இன்புட்டா வாங்கிட்டு ஹியூமன் அந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணா எப்படியோ அதை வந்துட்டு அப்படியே டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இப்ப என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம ஆடியோவா இன்புட் கொடுக்கலாம், வீடியோவா இன்புட் கொடுக்கலாம், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி எனக்கு இதெல்லாம் தான் பிரச்சனை, இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு கூட சொல்லலாம். எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் சாட் ஜிபிடி வந்துட்டு வெப்ல அக்சசபிளா இருந்துச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்டா நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன மனநிலையோட சொல்றோம் அப்படிங்கிறது வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீரத விளையாட்டு பிள்ளையில கூட ஒரு காமெடி வரும் இல்லையா, பிரகாஷ்ராஜ் வந்துட்டு நல்ல குடும்பம்னு சொல்லுவாரு, அது வந்துட்டு அவர் சொல்லுவாரு நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறாரு. ஐயா அவர் சொன்னது அப்படி எடுத்துக்க கூடாதுமா, கொஞ்சம் மாடுலேஷனை மாத்திப்பாரு. நல்ல குடும்பம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் கூட இப்போ சாட் ஜிபிடினால வந்துட்டு கேப்சர் பண்ண முடியுது. Hey, how's it been going? Have you been up to anything interesting recently? Hola, ¿cómo te ha ido? ¿Has hecho algo interesante últimamente? Hola, bien. Sí, un poco ocupado aquí preparando un evento para la semana que viene. Hey, I've been good. Just a bit busy here preparing for an event next week. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, அதே சமயம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டு வேறு லாங்குவேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட் கூட பண்ணுது. இது எல்லாமே வந்துட்டு வித்தின செகண்டில் கூட நடக்குது. இந்த ஏ ஃபீச்சர் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது, நம்ம அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம வேலையை கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்காம இதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணி நாம க்ரோ ஆக முடியும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால க்ரோ ஆக முடியும். ஸ்டார்டிங்கில் நீ என்னமோ பயந்துட்டு இருந்தால் எப்படி அறிவாளி மாதிரி பேசுகிறே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மைதான், நானும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு வந்து டிப்ரெஷனில் போயிட்டேன். பட் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வரும்போது இந்த ஒரு ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த லெவலுக்குள்ள க்ரோ ஆக முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த சாட் ஜிபிடி வந்துட்டு நம்ம லைவ் ஏஐ கம்பெனியாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு எப்படி பேசணும்னு தெரியல, இந்த சாட் ஜிபிடி நீங்கள் யூஸ் பண்ணி அதுகிட்ட எப்படி பேசணும், எந்த டோனில் பேசணும் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி இந்த சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா டோனை கூட வந்துட்டு கரெக்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபீச்சர் மூலிமா நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு எந்த லெவலுக்கு வந்துட்டு நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பாருங்க. அடுத்தது இந்த ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரீ ட்ரையல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, 4.0 ஃப்ரீ ட்ரையல். இதை யூஸ் பண்ணி நீங்க எப்படி எப்படிலாம் மணி மேக் பண்ணலாம் அப்படின்லாம் வந்துட்டு நீங்க தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணதான் உங்களுக்கு ஐடியா வரும், ஓகே இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லான டிப் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இப்போ சாட் ஜிபிடி வந்துட்டு என்னென்னலாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட் ஜிபிடி ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி பெய்டு வெர்ஷன்ல இருந்து அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, மெமரி ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த ப்ரௌஸ் ஆப்ஷன்ஸ் கூட ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம அதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாட் ஜிபிடி 4 வந்ததுக்கு அப்புறமா இதை எப்படி நம்மளோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். இதை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஏஐ ட்யூட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பத்தி கத்துக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோடரா இருக்கிறதுனால அதை வச்சு சொல்றேன், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஏஐ ட்யூட்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஆக்ட் லைக் எ ட்யூட்டர் அப்படின்னு சொன்னாலே போதும், இது வந்துட்டு அதோட டோனை முதற்கொண்டு மாத்தி கூட அது நம்மளுக்கு டீச் பண்ண முடியும். இப்போ நானே செல்ஃப் லேர்னிங் ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னென்ன படிக்கணும், எப்படி ரோட் மேப் இருக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், இல்லை ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். இதுவே நான் ஏஐ வந்துட்டு நான் என்னோட டியூட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்னெல்லாம் படிக்கணும், எனக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நான் நார்மலாக படிக்கும்போது ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகுது அப்படின்னா நான் இந்த ஏஐ டியூட்டரை வந்து யூஸ் பண்ணி படிக்கும்போது கிட்டத்தட்ட 1-2 வீக்ஸ்லேயே என்னால் படிக்க முடியும். இதே டெக்னிக்கை நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, மேக்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு ஒன்றுமே புரியல, நம்ம டீச்சர்கிட்ட கேட்டால் வேற செவிலே அடிப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏஐ டியூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேக்ஸ் கற்றுக்கலாம், என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். இஸ் தி ஆப்போசிட் சைட் அண்ட் தென் யூ சேட் தட் தி ஹைபோடெனூஸ் இஸ் தி லாங்கஸ்ட் சைட் ஸோ தட் வுட் பி
this side 8b, which is 25. So would the answer be 7 over 25? Excellent work. That's correct. Sine alpha equals 7 over 25. அதுக்கப்புறமா இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபிட்னஸ் கோச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ வந்துட்டு இப்போ ரியல் டைமில் வீடியோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய இப்போ நான் வந்துட்டு இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன், என்னோட போஸ்டரை வந்து கரெக்ட் பண்ணு, நான் வந்துட்டு எப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி நான் டயட்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இதுக்கிட்ட கேட்டுட்டு ஒரு ரியல் டைம் கோச்சாக கூட நம்ம இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு சாட் ஜிபிடியை வந்துட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் அட்வைஸராக கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சொன்ன லெஸ் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அந்த சாட் ஜிபிடிட்ட லைவாக ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்லாம் வந்து இப்படி போயிருக்கு, நான் எந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுக்கலாம். ஈவன் அதுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கூட அட்வைஸ் கூட பண்ணுவோம். ஃபியூச்சர் எல்லாமே ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு ஏஐ எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்துட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே சமயம் இந்த ஏஐ வந்துட்டு நிறைய பேரோட ஜாப்பை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஒர்க்கர்ஸோட ஜாப் எல்லாமே வந்துட்டு ரீப்ளேஸ் ஆச்சு இல்லையா, அதே சில வேறு இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டு ஆகணும் ஒரு வழியே கிடையாது. ஆல்ரெடி இந்த ஏஐனால வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஜாப் லூஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி நம்மளோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளால குரோ ஆக முடியுங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த ஏஐ யூஸ் பண்ணி பெரிய லெவல் வர முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஏஐனால பேச முடியுது, கஸ்டமரோட மைண்ட் செட்டை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்தையும் பண்றதுனாலயமா கண்டிப்பா நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு இது கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண தான் போகுது. இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகி தான் ஆகணும். அதே சமயம் நம்மளால நம்ம இம்ப்ரூவ் பண்றதுலயும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நம்மளாலே சர்வே ஆக முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய். சொல்ல வந்தது ஒண்ணு, பேசினது ஒண்ணு.